கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, உங்களோடு சேர்ந்து முதலில் நான் வணங்குவது பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களை. அறிவு களஞ்சியமாக திகழ்ந்து நமக்கு எத்தனையோ அவர் எத்தனையோ விதங்களில் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அடுத்து இசைப்படகு, இசைத்துடுப்பு, இது அறிவு படகு, அதற்கு இசைத்துடுப்பாக அமைந்திருப்பவர் கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்கள். வணக்கம். 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 கம்பு சித்திரம்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். கம்பனுடைய பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சித்திரம் தான், அதுவும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய சித்திரம். ஒரு ஒளிப்படம் பார்ப்பதைப் போல தான் இந்த காட்சி இருக்கிறது. நாம் ராமருடைய இயக்கம், சீதையினுடைய இயக்கம் இதெல்லாம் பார்த்தோம். திடீர்னு நம்முடைய காட்சி மாறி தசரதன் இறந்த பிறகு ராமர் அவருடைய மனநில எப்படி இருக்கிறதுன்ற இந்த பாட்டு. உலக இலக்கியத்தில் இது மாதிரி பாடல்கள் பார்ப்பது அரிது என்று எளியனுடைய அபிப்பிராயம். அப்படி இருக்குது. ஒரு தந்தை இறந்ததை, இறந்து கிடப்பதை தனையன் பாடுகின்ற இந்த பாட்டு, அது கம்பனுக்கு ஏன் அப்படி வருகிறது என்றால், தந்தைக்கு தனையனாக, தரணிக்கு தலைவனாக, சிந்தைக்குள் சிக்கிடாத செம்பொருள் விளக்கம் தன்னை, செந்தமிழ் தேரிலேற்றி தெருவிலே காண காட்டும் எந்தமிழ் கம்பன் மேன்மை என்றென்றும் வாழ்க வாழ்க. என்ன டாக்டர், தந்தைக்கு தனையனாக, தரணிக்கு தலைவனாக, சிந்தைக்குள் சிக்கிடாத செம்பொருள் விளக்கம் தன்னை, செந்தமிழ் தேரிலேற்றி தெருவிலே காண காட்டும் என் தமிழ் கம்பன் மேன்மை என்றென்றும் வாழ்க வாழ்க என்று கம்பனை வணங்கி இந்த ஒப்பற்ற இந்த பாட்டை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நந்தா விளக்கனைய நாயகனே, நானிலத்தோர் தந்தாய், தனி அறத்தின் தாயே, தயா நிலையே, எந்தாய் இகல் வேந்தர் ஏரே, இறந்தனையே, அந்தோ இனி வாய்மைக்கு ஆர் உளரே மற்று என்றான் அப்படிங்கிறார். என்ன நந்தா விளக்குன்றது, ஒன்று அணையாதல் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் விளக்குன்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க ஐயா. தூண்டாமல் தோன்றி எரிகின்ற விளக்குன்னு ஒரு பொருள் சொல்கிறேன். ஆமாம், தூண்டா விளக்கு, நந்தா விளக்கு. தூண்டா விளக்கு தான் நந்தா விளக்கு. அப்பேற்பட்டு நீ அணைஞ்சு போனாயான்ட்டு சொல்கிறேன். அதாவது சொல்லுங்கள், நுந்துதல்னா அப்படி தூண்டுதல்னு அர்த்தம். ஆஹா, இந்த உகரமும் அகரமும் பல இடங்களில் ஒன்றா வரும். ஓ, கட்டைனா குட்டைக்கு வரும். ஆ, சரி சரி, அது போல. ஆ, சரி சரி, சில இடங்களில். அதனால் அந்த பொருள், அந்த பொருளும் கொள்ளலாம், வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் இலத்தோர் தந்தாய்கிறேன், எனக்கு மட்டுமா அப்பா நீ, இந்த பூமியெல்லாம் வந்து ஒரு தந்தையினுடைய நேயத்தோடு பரிபாலிக்கின்றவன் நீ, தனி அறத்தின் தாயே, அறத்திற்கு அன்னையாக விளங்குபவன் நீ, தயாநிலையே, பேரருளுக்கு இருப்பிடமானவனே. அப்புறம் சொல்கிறேன், எந்தாய் என்னுடைய அப்பாவே, என்னுடைய தந்தையே. இது ராமர் கதறுவது, ராமர் கதறுகிறார். இகல் வேந்தர் ஏரே, பகை அரசர்கள் வந்து அவர்களுக்கு ரொம்ப அந்த யானைகளுக்கு சிங்கம் போன்றவனு சொல்லலாமா ஐயா? இல்லை, ஆ, அதான் ஏறு ஏறு இறந்தனே, அப்பேற்பட்ட நீ போய்விட்டாயே, இனி வாய்மைக்கு அந்தோண்ணா, அந்தோ இனி வாய்மைக்கு ஆர்வலரே மற்று அப்படிங்கிற ஐயா. இது வந்து எனக்கே இது ஒரு புரியுது. இது வந்து சுபபந்துவராளி ராகத்தில் அமைந்திருக்கிறது. இந்த சோகத்தை பிழிகின்ற ராகம் நினைக்கிறேன் நான். அதே மாதிரி தான் அதை சொல்லி காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும்ல. சுபபந்துவராளி ஒரு ஜனக ராகம், எல்லா ஸ்வரங்களும் கிரமமாக வரும். பமகாரே ச நிசதா நிரிசா
சரி கம பத மப கம பத நீ ரிச சரி காரி ஜனி சரி நிசாரி அரோண அரோன் பார்த்த சரி கம பத நிச சனி தபும காரி ச இதுதான் அதனுடைய ஆரோகண அரோணம் ஆக இது சோக பந்து ஒரு அழி ஆமாமா ஆமாம் சுகபந்து ஒரு ஆள் இல்லை இப்போ இந்த நிறைய பேர் வந்து இந்த ஹிந்துஸ்தானியக்கார அந்த மியூசிக்கில் அந்த ராகம் பாடும்போது ஒரு சோகமான ஒரு த ஸ்ரீ சத்யநாராயணம் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது அருமை தீக்ஷிதருடைய காம்போசிஷன் ஆனால் மத்தியமத்தில் கூட பாடலாம் சம சரி காரி சரி காரி கம பதப ஜோ பஜே ஹரி கோ சதா வோ கபி நஹி துக் பாயே இதுதான் தன்னுடைய இதயத்தை பிழிஞ்சி தன்னுடைய தந்தை இறந்தபோது ராமன் பாடின இந்த பாட்டுக்கு ஏற்றதாக இருக்கும் இதை செல்வி அமிர்தா வெங்கடேஷ் அவர்கள் பாடுவதை இப்ப கேட்போமா நந்தா விளக்கநயநாயகனே நந்தா விளக்கநயநாயகனே நானிலத்தோர் தந்தாய் ஐயா அடுத்து விராதன் வதைப்படலத்திலிருந்து பாட்டு எடுப்போம் இந்த விராதன் துதி என்ன ஒரு அற்புதமான தோத்திரமாக இருக்குல்ல ராமனை பற்றி கம்பர் பாட்டு வெறும் கதை சொல்லி கொண்டு போகிறதும் இல்லை டிஸ்கிரிப்ஷன் வருணன பகுதி அல்ல இறைவனே
நினைத்து வழிபாடு செய்கின்ற தோத்திர பகுதியாக பலவற்றை பாடியிருக்கிறார். அதில் விராதன் துதி ரொம்ப அற்புதமானது. பின்னாலே வரப்போகிறது கருடன் வந்து படம், அதை நம்ம பார்ப்போம், அங்கே பார்ப்போம். அதனால் இப்படி பல பாடல்கள் உண்டு. வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவையெனின் படிவங்கள் எப்படியோ. ஓதம் கொள் கடலன்றி ஒன்றினொடு ஒன்று ஒவ்வா பூதங்கள் துரும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ அப்படிங்கிறான். ஹம்பி நரசிம்மருடைய சிலைக்கு கீழே ஒரு ஆள் நிற்கிறான். படத்தில் படத்தில் அவர் விரல் அளவுக்கு தான் வர்றான். பாதங்கள் இவை முன்ன பின்ன ஹம்பி நரசிம்மரை பார்க்காம அது எப்படி கற்பனை பண்ணலாம் தான். இதை பார்த்தா தெரியுது இல்லையா, இந்த ஆள் உயரத்தை பார்த்தா அவர் விரலுக்கு தான் வரா அப்படின்னா. அப்படி இந்த விராதங்கிறது யாரு? விராதன் கதை சொல்லுங்க ஐயா. அவன் ஒரு அசுரன், அவன் பண்ணாத அட்டூழியம் இல்லை. அதனால் சாபத்துக்கு, குபேரனுடைய சாபத்துக்கு உள்ளானான். அவன் இங்கே வந்து காட்டில் தெரிஞ்சுக்கிட்டு போகிற வரவங்களையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். சீதையை கவருகிறான். ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் போகிற பொழுது, கவர்ந்து கொண்ட பொழுது அவளை மீட்பதற்காக ரெண்டு பேரும் போராடுகிறார்கள். ராம பாணத்தினால அவன் அடிபடுகிறான். சீதையை விட்டுட்டான். இப்போ சொல்லுகிறான், எனக்கு ஒரு உய்வு தேடி தான் இந்த மாதிரி பண்ணினேன். நான் ஒரு கந்தர்வன், ஒரு அப்சர ஸ்திரியை கவர்ந்து அதனால் சாபத்துக்கு உள்ளானேன் என்று சொல்லி கதையை சொல்லுகிறான். இப்போ எனக்கு தெய்வ உடம்பு கொடுத்தாய் அப்படின்னு சொல்லி இந்த பாதங்கள் இவை எண்ணின் படிவங்களே. பாதமே இப்படி இருந்தா மீதி எல்லாம் முழு உருவம் எப்படி இருக்கும்? முழு உருவம் ஐயா படிவங்களுக்கு வந்து இந்த படிவம்ன்ற தமிழ் சொல்லுக்கு வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பானாவுக்கு வானா வந்து எப்பொழுது வருங்க. வடிவங்கிறது வந்து உருவம் மட்டுமல்ல, அழகுன்னு எடுத்துக்க முடியும்ல. சொல்லி வடிவா இருக்கான்னு சொல்லுவாங்க. என்னங்க வடிவா இருக்கான்னு? இலங்கையில் நண்பகின்னு வடிவா சொல்லுவாங்க. வடிவா இருக்க ஊர் சாமிக்கே பேராச்சே வடிவாம்பிகை. வடிவாம்பிகை வடிவுடைய அம்மன், வடிவுடைய அம்மன் வடிவாம்பிகைலாம். அப்போ வடிவுன்னா உருவம் மட்டுமல்ல, அழகும் சேர்த்து. அப்போ பாதங்கள் இவை எண்ணின் படிவங்கள் எப்படியோங்கிற கடல் மட்டுமல்ல, கடலை விடுங்க, ஒன்றினோடு ஒன்று ஒவ்வாத பூதங்கள். தீயிலிருந்து தான் நீர் உண்டாயிற்று. ஆகாஷாத் வாயு வாயோர அக்னின்னு அவர் வேதம் சொல்லுகிறது. அப்போ அக்னியிலேருந்து அப்பேஹா தண்ணி, நீர், தண்ணி நீர் வருது. ஒன்றினோடு ஒன்று ஒவ்வா, ஒன்னோடு ஒன்று அது ஒட்டுக்கிறது இல்லையே இல்லையா. நீரும் தண்ணீரும் ஒத்து போகிறது இல்லையே, ஒத்து போகுது. நிலமன் நேரம் ஒத்து போகிறது இல்லையே. ஒன்றினோடு ஒன்று ஒவ்வா பூதங்கள் உன்னை பொறுக்குமா, உன்னை தாங்குமா? தாங்குமா? அவ்வளோ பெரியவனா உன்னை தாங்குமா அப்படின்னு கேட்குறது. அருமையான கடல் தான் பொறுக்கும், கடல் தான் இதை பொறுத்துக்கும் அப்படி. அது ஓதங்கள் கடல், பார்க்கடல் ஒன்று தான் பொறுக்கும். மற்ற கடல் இல்லை, மற்ற கடல் அல்ல அது. அது நல்ல வேலையாக இந்த உலகத்தில் இல்லை, வேற எங்கேயும் இருக்குது. அப்படியே இதனுடைய தொடர்ச்சியாக விராதனுடைய துதி பாருங்கள். தாய் தன்னை அறியாத கன்று இல்லை, அம்மா தெரியாத பிள்ளை இருக்குமா? தன் கன்றை ஆயும் அறியும். அதாவது பெரிய மந்தையில் மாட்டு வந்த அந்த கன்று எங்கேயோ இருக்கிறது, அதை அவிழ்த்து விட்டால் நேர போய் தன்னுடைய தாய் நடத்துல பால் குடியும். அதை சொல்றாரு. ஆமா, தாய் தன்னை அறியாத கன்று இல்லை, தன் கன்றை ஆயும் அறியும். ஆயினா தாய், உலகின் தாயாகி நீயோ உலகத்துக்கெல்லாம் அம்மாவாக இருக்கிறாய். ஐய, நீ அறிதி எப்பொருளும், நீ எல்லாவற்றையும் அறிவாய், அவை உன்னிலை அறியா. ஆனால் அவங்க அது எதுவுமே ஒன்று தெரிஞ்சுக்கலையேங்கிறாரு. இப்போ தாய்னா கன்றுக்கு தெரியும், கன்றுனா தாய்க்கு தெரியும், தெரியும் நீ உலகத்துக்கு தாய், எல்லாரையும் உனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை தெரிஞ்சு கொள்பவர்கள் யாருமே இல்லையே. என்ன அழகாக இருக்கு பாரு. நீ அறிதி எப்பொருள், உனக்கு எல்லாரையும் தெரியும், அவை உன்னிலை நிலை அறியா. உன்னை நிலை அறிய இலக்கணம், உன்னுடைய இயல்பு எனக்கு தெரியலையே. மாயை, அதாவது உன்னுடைய பெரிய அந்த லீலா விபூதி எல்லாம் இது அந்த பழைய வைகுண்டத்தில் இருந்த திருப்பார்கடலில் நீ கொண்டு இருக்கிற அவிபூதி விபூதியெல்லாம் மறைத்து விட்டு இங்கே வந்து நர வடிவத்தில் வருகிறாய், என்னால் புரிந்து கொள்ள முடியல. மாயை இது என்கோலோ வராதே வரவல்லாய்ங்கிறார். அதாவது
வருவதற்கு அறியார் போல் இருந்து மிக எளியார் போல் வரக்கூடிய வல்லமே தான் வாராதே போல் வருவாய். ஆழ்வார்கிட்ட இருக்கு இந்த வாராதே போல் வருவாய் என்கின்ற இந்த பிரயோகம் இருக்கு. ஆழ்வார படித்ததுனால வந்தது. ஆமா, அருமையான இந்த கம்பருக்கே ஆழ்வார்னு ஒரு பேர் உண்டு தெரியுமா? கம்பாழ்வார், கம்பநாட்டு ஆழ்வார், கம்பநாட்டு ஆழ்வார் பேர். இது கேதார கௌளி ராகத்தில் அமைந்திருக்கிறது இந்த பாடல். கேதார கௌளியும் ஒரு ஜன்னிய ராகம் தான். ஹரிகாம்போஜிங்கிறது தாய் ராகம். நீங்க இப்ப தாயையும் சேயும் பத்தி பேசினீங்க. பாதன் பொன்னம்பலவான சேதம்பர நாதன் நந்த நடமிடும் பாதன். பலே பலே பலே. இந்த மனதை உருக்கக்கூடிய இந்த ராகத்தில் விராதனுடைய துதியை செல்வி அமிர்தா வெங்கடேஷ் இசைக்க கேட்போமா? கட்டாயமா. படிவங்கள் எப்படியோ வேதங்கள் அறிகின்ற உலகெங்கும் விரிந்தன பாதங்கள் 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 இவை என்ன படிவங்கள் எப்படியோ படிவங்கள் எப்படியோ ஓதம் கடல் அன்றி ஒன்றினோடு ஒன்று ஒவ்வா பூதங்கள் தோறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ அறியாத கன்று இல்லை தன் கன்றையாயுமறியும் தாய் தன்னை அறியாத கன்று இல்லை தன் கன்றை ஆயுமறியும் உலகின் தாயாகி நீ அறிதிய பொருளும் நீ அறிதிய பொருளும் அவை உன்னை நிலை அறியா வாரா.
ஐயா கம்பன் ஆட்டாழ்வார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதே போல கம்பன் ஆடன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா. அந்த நாடன் வேற எதுவும் இல்லை, நாடன் என்று சொன்னால் வேளாளன் அர்த்தம். ஓஹோ, அதெல்லாம் சங்க இலக்கிய பாங்கல நாடன் ஊரன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாடன் என்கோ ஊரன் என்கோ அப்படியெல்லாம் முன்ன உண்டு. கம்பநாடன் என்று சொன்னால் வெள்ளாள கம்பன் அப்படின்னு அர்த்தம். ஓ அப்படியா, சரி சரி சரி. வேற ஒன்று, கம்பநாடன் கவிதையில் போல் கற்றோர்க்கு இதயம் கழியாதே அப்படின்னு. இவர் அவரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் அவரும் பெரும் விவசாயி அப்படின்னு ஒரு குறிப்பு. அவர் முதலியாருங்க, தொண்டமலர் முதலியார், வெள்ளாளர் தான் அவர். இவருக்கு மாமா முறையின் என்று சொல்வார். ஓ அப்படி சொல்வார். அதாவது சடையப்ப வள்ளல் வீட்டில் இவர் போய் வளர்ந்துருக்கிறார். மருகன் மாமன் வீட்டில் வளர்றது ஒன்றும் சாதாரணம் தானே, அந்த முறையில் அவர் தான் இவர் வளர்த்தார். எனவே அவருடைய அந்த நன்றி அறிவுக்காக இவர் அப்பா அம்மா, இவங்க அப்பா பேர் குணாதித்தன் பேர், ஆதித்தன் என்றும் சொல்லுவார். இந்த ஆதித்தன் மகன் கம்பன். இவர் வளர்க்கறதுக்காக இல்லையோ, அவர் சின்ன வயதில் போயிட்டாரோ என்ன தெரியாது நமக்கு, அந்த விவரங்கள் இல்லை. மாமா வீட்டில் வளர்ந்துருக்கிறார். அந்த நன்றி பாராட்டுவதற்காகத்தான் சடை பவளில் பல இடங்களில் பாராட்டியிருக்கார். ஒரு இரங்கற்பாவையும் ஒரு உருக்கமான துதியையும் ஒரு பெயருக்கு விளக்கத்தையும் ஒரு சேர இசையும் கவிதையும் அறிவு விளக்கத்தோடும் நாம் கேட்டோம். மேலும் மேலும் பல அரிய தகவல்களை கம்பன் என்கின்ற கடலிலிருந்து முத்துக்களாக அள்ளித்தருவதற்கு காத்திருக்கிறார்கள் இரண்டு பெரியவர்கள். உங்களோடு நானும் வணக்கம். வணக்கம். Oh, don't.